சீர்காழியில் சிறுஞான சம்பந்தர், சிவபாத இருதயார், பகவதி அம்மையார், இவர்கள் இருவருக்கும் ஒரு மகன். ஆளுடை பிள்ளை என்று பெயர் வைத்தார்கள். அந்த குழந்தை சின்ன குழந்தை, இந்த ஓடுறது இல்லையா, இந்த ஓடின மாதிரி ஒரு சின்ன குழந்தை. அந்த குழந்தை ஒரு பால் குடிக்கிற பருவம் அது, உட்காந்துட்டு ஜப்பானி பருவம்னு படுத்துப்பீங்க, உட்காந்துருக்கும் கைது அந்த மாதிரி பருவத்தில் பால் தான் கொடுக்கும். அப்போ இந்த வீட்டில் என்ன செய்கிறாரு இவர், நான் போய் அங்கே தோனியப்பர், சீர்காழி தோனியப்பர் பெரிய நாயகி அம்மா, சரியா, அந்த தோனியப்பர் சீர்காழியில் போய் தோனிபுரம்னு பேர், பிரம்மாபுரம் என்று பெயர். அந்த ஸ்தலத்துக்கு அவ்வளவு பெரிய மகிமை உண்டு. அங்கே அந்த திருக்குளத்தில் நான் குளித்து விட்டு வருகிறேன் என்று சிவபாரத இருதயார் கிளம்புகிறார். எப்போவுமே வெளியில் போகிறப்ப அப்பா நான் வரேன், 99 ஒரு பொண்ணு வரும், பிள்ளை வரும். இந்த திருஞான இந்த ஆளுடைய பிள்ளை எங்கள் அப்பா என்னையும் கூட்டிகிட்டு போங்கன்னு கத்துறாப்புல, இல்லை நீ வீட்டில் இருக்கா கண்ணா, நீ குழந்தை, நான் தனியாக போகணும் அப்படிங்கிறார். அப்போ பகவதி அம்மா சொல்கிறாங்க, சின்ன குழந்தை தானே அழகுது, நீங்கள் கூட்டின்னு ஒரு கரையில் உட்காத்தி வச்சுட்டு நீங்கள் குளிச்சுட்டு எடுத்துகிட்டு வாங்க. சரி, இன்னும் மனைவி சொல்ல மீற முடியுமா, எடுத்தாப்போ கிடைக்காது சாப்பாடு, அதனால் சரி என்ன செய்யறது உத்தரவுன்னு தூக்கின்னு போகிறார். தூக்கின்னு வந்து குளக்கரையில் வச்சுடுறார். வச்சுட்டு இங்கேயே இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது, ஜாக்கிரதை அப்படிங்கிறார். இது வரைக்கும் ஒன்றும் மண்டை ஆட்டுது, அதுக்கு என்ன தெரியும் பாவம், இந்த இது ஆளுடைக்குள்ள அது உட்காந்துருக்கு. இது தண்ணிக்குள்ள என்ன செய்யறாரு, ஸ்நானம்னு பேர், ஸ்நானம் பண்ணுறேன்னு போகணும். நான் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லக்கூடாது, நான் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன், நான் நீராடி விட்டு வருகிறேன், குளிச்சுட்டு வரேன்னு எங்கே சொல்லுவோம் தெரியுமா, கேத வீட்டுக்கு போனாதான் குளிச்சுட்டு வரேன் போகும், நீராடி விட்டு வருகிறேன்னு சொல்லணும் நம்ம பொதுவாக. ஆனால் அந்த வார்த்தை வார்த்தைக்கு வார்த்தை இடப்பொருள் உண்டு, அதை நான் உணர்ந்து பேச வேண்டும். அப்போ இவர் என்ன செய்கிறார், நான் ஸ்நானம் பண்ணுறேன்னு சொல்லி ஸ்நானம் என்றால் மூக்கை பிடித்து கொள்ள வேண்டும், மூக்கை பிடித்து கொண்டு அந்த சிவமந்திரத்தை சொல்லணும், இந்த இதை நமசிவாய வாழ்க, அந்த சிவமந்திரம் இருக்குது நமசிவாய நமசிவாய சொல்லி அப்படியே உள்ள முங்கணும். உள்ள முங்கி அந்த தண்ணீர் உச்சந்தலையில் படங்கு ஓடுற தண்ணீர் படணும். இப்படி 108 தரம் முந்தி எழுந்திருக்கணும். அதற்கு பெயர் அகமர்ஷண ஸ்நானம். மனம் உகந்து அர்ச்சனம் பண்ணி 70 தான் அகமர்ஷண ஸ்நானம். அதை செய்யணும், ஒவ்வொரு பிராமணனும் அதை செய்யும் அந்த காலத்தில். அந்த அகமர்ஷண ஸ்நானம் செய்யும் பொழுது இந்த குழந்தை தண்ணி குடும்பம் இப்படி பார்க்கறது, குழந்தை இல்லையா, சுற்றி முற்றி பார்க்கறது ஆளை காணும். இது ஒவ்வொன்று அழ ஆரம்பிச்சு, அழ ஆரம்பிக்கவே அங்கே இருக்கக்கூடிய தோழி, இவர் தண்ணிக்குள்ள இருக்கார், அப்பா அம்மா வீட்டில் இருக்கு, இவர் கத்துறது இந்த சத்திர கத்தை யாரு கேட்டது, தோனியப்பருக்கு கேட்டது. அவர் சொன்னாரு, பார்வதியை கூப்பிட்டாரு, அம்மா பெரிய நாயகி இங்க வா என்ன, குழந்தை அழறது, பால் கொடுக்கும். ரெண்டு பேரும் வாகனத்துல ஏறி வரா, வந்து பாலை கொடுக்குறாரு, அமிர்தம், அவனையனுடைய பால், ஞானப்பால். அந்த ஞானப்பாலை அந்த குழந்தைக்கு கொடுக்கும் போது அந்த பாருங்க, ஒரு தாய்மிக்கு கண்ணை மூடிக்கிண்டு அது பால் கொடுக்குற சுகம் தன்னுடைய தனத்திலிருந்து குடிப்பதாக நினைத்து அப்படியே சொக்கி கண்ணை மூடிட்டு இருக்கு அந்த அம்மா. இவர் பால் கொடுப்பதை நினைத்து அந்த தாயார் அப்படியே இருக்கிறார், குழந்தைக்கு பால் குடிச்சு இந்த ஓரத்தில் கோடை வழியுது, அளவுக்கு மீறி போகுது, ஞானப்பாலை கொடுத்துருக்கு, அப்புறம் தான் தெரியும் ஞானப்பால். இதை கொடுத்தது என்ன செய்யுது, இவர் எந்திரிச்சு வராரு, பரமசிவன் சொல்றாரு, ஏய் அவர் எந்திரிக்கிறாரு, என் பக்தன் எந்திரிக்கிறான், அதுக்குள்ள நம்ம ஓடி போயிடுவோம், இவருக்கு பயம், கண்டா பிடிச்சி கட்டி வச்சுட்டு வரேன் என்னமோ, அப்படி ஒரு பயம் அவருக்கு, எப்படி என் பிள்ளைக்கு பால் கொடுக்கலான்னு கேட்டுருவாரே அப்படின்ட்டு, வா வா போவன்னா இந்த அம்மா அப்படியே சுகத்தில் இருக்கு, என்னடா இப்படி ஒரு சுகமா அப்படின்ட்டு தட்டி எழுப்பிட்டு வா வான்னு கூப்பிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் கேட்குறாரு, என்ன நீ இவ்வளோ நேரம் ஆகுது நான் எழுப்பினா எந்திருக்கல, அந்த சுகம் அனுபவிச்சாத்தான் தெரியும், ஒரு சொட்டுன்னு ஒரு வார்த்தை அனுபவிச்சாத்தான் அந்த வலி தெரியும், நீ என்ன என் இடுப்பு வலி எடுப்பு வலின்னு என்ன கிண்டல் பண்ற, அந்த வலியை நீ அனுபவிச்சா தெரியும், சாதாரணமா வகுத்த வலி வந்தாலே வகுத்த வலி வாய வலி இஞ்சி முறப்பா தேடிட்டு போற, ஆனா எனக்கு வந்த இடுப்பு வலி உனக்கு வந்தா தெரியும், என் பிள்ளை போறது எவ்வளவு கஷ்டம்னு, அதை அவர் சொல்லிட்டா டக்குன்னு, அந்த சுகத்தை நீ அனுபவித்தான் தெரியும்னா. இவர் எங்க அனுபவிக்கிறது, காலம் காலமா யோசிச்சு பாக்குறேன், எப்படியாவது எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வரணும், இந்த தாய்மை என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது தான் யுக யுகங்களுக்கு அப்புறம் இந்த பன்றிக்கு எங்க போய் கிடைச்சிருக்கு பாருங்க, பன்றியினுடைய உடம்புல தாயா இருந்து பாலை கொடுத்தார். யார் இங்க இவர் கேட்கிறாரு, அந்த பகவதியார் இவர் வந்து கேட்கிறார், சிவபாத இருதயார், யார் அவனுக்கு பால் கொடுத்த சொல்லுங்கிறார், தோடுடைய செவியன், தோடுடைய செவியன் விடையேறி தூவன்மதி சூடி காடுடை சுடலவிருவன் நீரணிந்தன் கவர்கள் எப்பிரமாபுரமேவிய எம்பென் பொம்மான் இவன் அன்றோ. யாரான தோருடைய செவியன்னாரு குழந்தை, அந்த ஞான குழந்தை தான் பால் பால் குடிச்சது ஞானம் வந்துச்சு, பிஞ்சிலேயே பழுத்து விட்டார். ஒரு கட்சி எங்கள் வீட்டில் ஒரு பையன் இருந்தான், குடியிருக்கான், இப்பவும் இருக்கான், சின்ன பையன், அவனை நம்பவே மாட்டேன், நல்லா அவனை நினச்சி நினச்சி இப்பவும் கூட ஆச்சரியப்படுவேன்,
இப்போ இருக்கு அந்த பையன், சின்ன பையன் உண்டு, எல்கேஜி படிக்கலாம், அப்போ தான் போகிறான் ப்ரீகேஜி. பெரிய பையன் எல்லாம் இருப்பாங்க, என் மிஸ்ஸஸ்ஸு நான் வீட்டில் இருக்கோம். அந்த பையன் அவங்க வீட்டில் பேசிகிட்டு இருக்கான், என் மிஸ்ஸஸ் போ, அவங்க பாட்டி எல்லோரும் இருக்காங்க. அவங்க பாட்டி வந்து நல்ல கலர், இந்த கலர்லாம் காட்டி அவங்க அம்மா எல்லாம் இந்த யார் கலர் யார் கலர் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரே வார்த்தை சொன்னாங்க, இந்த ஐயர் பாட்டி இருக்குல்ல அவங்க தான் கலருன்ட்டு ஓடிட்டான். பார்த்தீங்களா என்ன சொல்கிறேன், எங்கேயோ இருக்கக்கூடிய ஐயர் பாட்டி பக்கத்து வீட்டில் இருக்கிற எங்களை இந்த ஐயர் பாட்டிக்கான நல்ல கலரு நீங்கள்லாம் கலர் இல்லைன்னு சொன்ன மாதிரி சொல்லிட்டான். அவங்க வந்து சொல்லி சொல்லி ஆச்சரியப்பட்டார். அவன் என்ன அர்த்தத்தில் சொன்னான் தெரியுமா, உங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சா, இத்தனைக்கும் அவங்க பாட்டி தங்க கலர், ஆனால் அதை சொல்லலை, அவங்க அம்மாவை சொல்லலை, அவங்க பெரியம்மாவை சொல்லலை, யாரையும் சொல்லலை, ஐயர் பாட்டி என் பாட்டி என் ஒய்ஃபு, என் ஒய்ஃப் கலருங்கிறா, என் ஒய்ஃப் கலர் எனக்கு தெரியும் என்ன கலர். ஆக இதை சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அந்த பையன் என்ன அர்த்தத்தில் சொன்னான் தெரியுமா, சொந்த பாட்டிய நீ தான் கலர்னு நீ வருத்தப்படுவ, பெத்த தாய் வருத்தப்படுவ, சரி ஒன்ன கலர்னு சொன்னா பாட்டி வருத்தப்படுவாங்க, ரெண்டு பேரையும் விட்டுட்டு இவ கலர் அப்படின்னா நீங்க மூணு பேருமே மற்றவங்கள வருத்தப்படுவீங்க. இப்ப என்னன்னா இல்லாத பாட்டியை சொல்லியாச்சுன்னு நீங்க வாய மூடிட்டு இருக்கணும். எவ்வளவு ஐடியா பாருங்க அந்த குழந்தைக்கு, அவ்வளவு ஐடியா, அது எவ்வளவு பிஸ்டாச்சு. அதைத்தான் சொன்னேன், இவத்தான் அவன் நினைச்சு சொல்லிட்டு அவன் என்ன கேட்டு பாருங்க என்ன, ஆமா நான் சொன்னா நீ குத்தல் சொல்லுவேல, அதான் ஐயர் பாட்டியை சொல்லிட்டேன், அது குழந்தை ஞான குழந்தை.